பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தம்மையில் பார்த்துருப்பீங்க, விஆர் ஹெட்செட்டு ரிவ்யூ. ஆனால் இது அன்பாக்சிங் கிடையாது, அன்பாக்சிங் ஏன்னா இது வாங்கி ஒன் இயர் ஆச்சு. சரி, ஒன் இயர் ஆச்சு, அப்போ நான் சேனல் ஆரம்பிக்கலை. சரி, இப்போ அதை வந்து ஒரு ரிவ்யூவாகவும் ஒரு செட்டப் எப்படி பண்ணுறது, விஆர் ஹெட்செட்டை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த சேனலில் கேமிங் சம்மந்தமாக வரும், விளாக் ட்ராவல் பற்றி வரும், லைஃப் ஸ்டைல் எல்லாமே சப்ளை வரும். ஏன்னா எதுவுமே கண்டினியூவாக பண்ண முடியாது, அதனால் இப்போ வந்து இந்த கேஜெட்டை பற்றி அவங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ மாத்திரம் கொடுக்குறேன். ஏன்னா இது ஆல்ரெடி வாங்கினது, அதனால் அங்கேயே அன்பாக்சிங் பண்ணேன் முன்னாடியே, அதனால் அதை காமிக்க முடியாது. ஸோ இதில் பிளேஸ்டேஷன் விஆரில் கேம் மட்டும்தான் விளாட்லாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருந்தேன். பட்டு கேம் மட்டுமே இதில் விளாட்றதுக்கு வாங்கலை அப்படிங்கிறது எனக்கு வாங்கினதுக்கப்புறமா தான் தெரியும். வாங்குறப்ப எனக்கு தெரியாது. இது ஒரு நல்ல ஆஃபரில் போட்டால் நான் எங்கே வாங்கலை, ஃபாரினில் ஒர்க் பண்ணும்போது அங்கே வாங்கினேன். இங்கே நான் உங்களுக்கு அமேசான் லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே வீடியோ வந்து நான் கேம் ப்ளே பண்ணி என் பையன் ஒரு வீடியோ போட்டிருப்பான், அந்த வீடியோ வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வேணால் அதை கேம் அதுக்குள்ளே கேமராலாம் வச்சு எடுத்துருந்தான் பையன், நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதை இப்போ சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நல்ல கேமிங்லாம் விளாண்டுருக்கான் பையன். இது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பென்ட்ரைவ் PS4ல பென்ட்ரைவ் பண்ணிவிட்டு போட்டு இதை வந்து விஆரை வந்து PS4ஓட கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளேயோடு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் விஆரில் இதுலேயே ஸ்மாலு, லார்ஜு, மீடியம் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது இதில். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஸ்க்ரீன் எஃபெக்ட் தருமோ அந்தளவுக்கு இதில் ஒரு நல்ல பிக்சர் நீங்கள் குவாலிட்டியோடு பார்க்கலாம். 1080p வரைக்கும் இதை சப்போர்ட் பண்ணோம். 4K தெரியல, 4K அது PS4 Pro வந்து 4K எடுக்கும், பட் இது வந்து தெரியல. 1080p வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன் பிக்சர்ஸு. நெட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா ஏன்னா உங்களை இந்த இதை ஹெட்செட்டை வந்து நீங்கள் டைரெக்டாக டிவியில் கனெக்ட் பண்ண முடியாது. PX4 இருக்கணும், PX4ஓடு இதை கனெக்ட் பண்ணணும், PX4ஐ இன்டர்நெட்டோடு கனெக்ட் பண்ணணும். இது எல்லாமே பண்ணால் தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பென்ட்ரைவ் வந்ததுன்னா PX4ல பென்ட்ரைவ் போட்டுட்டு இதில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் பார்த்துக்கலாம் பெரிய ஸ்க்ரீனில். அதே சமயம் நைட்டு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, படம் பார்க்க ஃபேமிலி வெளியில் ஏதாவது ரூமில் அது டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் இதை வந்து வெறும் டிவியில் போட்டு பார்க்காம இதை வந்து PS4ஓட கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பெரிய இன்ச்சில் தியேட்டரில் பார்க்குற மாதிரி பார்க்கலாம். வாங்க இதை இந்த அன்பாக்ஸில் இதை நான் ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன், என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நான் சொல்கிறேன். இதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஹெட்டுக்கு ஒவ்வொருத்தரும் ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம், லாக்கும் பண்ணிக்கலாம். அதில் இதை வந்து லாக் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் இப்படி இழுத்திங்கன்னா போதும், புஷ் பண்ணிங்கன்னா போதும், ஹெட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும். இதிலே ஹெட்ஃபோன் வருது. இதுக்கு முன்னாடி இது வந்து PS4க்குள்ளது, PS5க்குள்ள வேறே வந்துருச்சு, அதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பட்டு இதில் வந்து ஹெட்ஃபோன் வித் ஹெட்ஃபோன் முன்னாடி ஹெட்ஃபோன் எல்லாமே வந்துச்சு PS4ல முன்னாடி. இப்போ வந்து இது அப்டேட்டட் வெர்ஷனில் ஹெட்ஃபோன் வித்து ஹெட்ஃபோனு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்பு, வால்யூம் டவுனு இதுக்கெல்லாம் இந்த ஆப்ஷன் இருக்குது. இங்கே லென்ஸ் இருக்கும், இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லென்ஸ் இருக்கும். இதோட ஒயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் ஒயர். நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு தள்ளி கூட நீங்கள் வந்து உட்காந்து பார்க்கலாம், லென்த்தி ஒயர் தான் இது. இது வந்து நம்ம PS4ல கனெக்ட் பண்ணணும். இதை நான் பற்றி சொல்கிறேன், எப்படி கனெக்ட் பண்ணணும்னா இதுக்கு வந்து ஒரு புக்லெட் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான புக்லெட் இது, இதில் போட்டிருப்பாங்க உங்களுக்கு இதில் என்னென்ன இருக்குது, அப்புறம் இது எப்படி கனெக்ட் பண்ணணும், அந்த மாதிரி
டீட்டெயில். இது PS4ல இந்த ஒயரிங், இதில் நிறையா ஒயரிங் இருக்குது. ஒயரிங்கை ஃபுல்லாமே நீங்கள் வந்து தனித்தனியாக இந்த பாருங்கள் டிவியோடு எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றிருக்கு. இந்த பேஜ் ஃபுல்லாமே இதுதான். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் இதை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ரெண்டு மூணு டைம் நீங்கள் கனெக்ட் பண்ண ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அடிக்கடி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன, இதை அடிக்கடி கலட்டி மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடணும். வச்சுட்டு கிளாத் வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணுமோ உங்களுக்கு அப்போ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், டீட்டெயிலாக கனெக்ட் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். இதில் இதுக்கான ஒயரிங் இது தான். இதில் வந்து நம்பர் ஒன்று, நம்பர் டூ, நம்பர் த்ரீ, இது வந்து இந்த புக்லெட்லேயே இருக்குது. நம்பர் ஒன்று எங்கேருந்து கனெக்ட் பண்ணணும், டூ இது எப்படி கனெக்ட் பண்ணணும், த்ரீ எங்கே இருந்து கனெக்ட் பண்ணணும், அதோடய டீட்டெயிலும் இதில் இருக்குது, புக்லெட்டில் இருக்குது. அதை பார்த்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து இது ஒரு பாக்ஸு, இது செட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி. இதுக்குள்ள கண்ட்ரோல்லாம் இதில் இருக்குது. நம்ம விஆர்லேருந்து வர அது வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். இது ரெண்டு இதுலேயும் கனெக்ட் பண்ணிடணும். பவர் இதில் கனெக்ட் பண்ணிடணும். இதில் வந்து ஒன் மோர், இந்த டூ இருக்குது பார்த்தீங்களா, யூஎஸ்பி, யூஎஸ்பி பின்னோடு வரும் அந்த இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். இதில் சாரி, டிவி பின், டிவி ஹெச்டிஎம்ஐ வந்து பேக்கில், ஃப்ரண்ட்டில் தான் வந்து வியரோட ஹெட்செட்டோட பின். இங்கே சொல்லணும், இங்கே ஃப்ரண்ட்டில். இதை நான் என்னென்ன எப்படி கனெக்ட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். கனெக்ட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து க்ளீனிங்க்கு ஒரு கிளாத் ஒன்று கொடுக்குறாங்க. வேறு எந்த கிளாத்துலேயும் லென்ஸை க்ளீன் பண்ணாதீங்க, ஸ்க்ராச்சஸ் வரும். இதில் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் வருவாது, அதனால் இது கொடுத்துருக்காங்க. இது அடாப்டர், இது நான் உங்களுக்கு சொன்னேன்ல, யூஎஸ்பிக்கு உள்ளது. இது ஹெச்டிஎம்ஐ கேபிள் வந்து ஒரு கேபிள் தருவாங்க, இன்னொரு கேபிள் வந்து இதுலேயே இருக்குது. உங்களுக்கு PS4லேயே ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் இருக்குது, அது வந்து அதையும் இதில் கனெக்ட் பண்ணணும். டிவியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா டிவிலேருந்து எடுத்து இதை கனெக்ட் பண்ணணும், ஏன்னா டிஸ்பிளேவாக யூஸ் பண்ணுறோம்ல அதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேமரா சென்சர் ஒன்று கொடுப்பாங்க, கேமரா சென்சர், அதுக்கான கிளிப். இது வந்து டிவிக்கு மேலே, நீ டிவிக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்னா அது ஒன்று சென்ஸ் பண்ணுவோம், கேம் விளாட்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டிவிக்கு மேலே இதை வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த கேமராவை இதில் நீங்கள் வச்சிட வேண்டியதுதான். இந்த மாதிரி வச்சிடணும். கேமரா இது வந்து கேமரா ப்ளஸ் சென்சார். ஏன்னா நீ கேம் விளையாடும் போது இந்த விஆர் ஹெட்செட் வந்து ஹெட்செட்டுக்கும் இதுக்கும் உள்ள சென்சாரை வந்து இது வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்கும். அப்போ தான் வந்து மூமெண்ட்டு, கேம் விளாட்றீங்க, விளையாடும் பொழுது உங்களுக்கு வந்து கேம் பர்ஃபார்மன்ஸை வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் பண்ணி கொடுக்கும் அதோட சிக்னல்ஸை. ஸோ அதுக்காக கேமரா வித்து சென்சார் இது ஒன்று கொடுப்பாங்க. இது இங்கே கேம் விளாட்ற மாதிரி இருந்ததுன்னா டிவிக்கு மேலே வச்சுட்டு கரெக்டாக உங்கள் ஹெட்செட்டுக்கும் உங்களுக்கும் கரெக்டாக அதுலேயே வரும், டிஸ்பிளேலே வரும், இவ்வளோ ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படின்னா. அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுனா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே டைரெக்ட் ஆகிக்கும். இது வந்து கேம் விளாட்ற மாதிரி இருந்தால், கேம் விளாட்ல நான் வந்து யூடியூப் இல்லைன்னா படங்கள் பார்க்குறேன் அப்படின்னா வெறுமனே நீங்கள் இந்த விஆர் ஹெட்செட்டு இது PS4 இதை ரெண்டு மட்டும் தனியாக பவர் பாயிண்டில் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படங்கள் பார்க்கலாம். இது வந்து நான் அங்கே வாங்கினேன். இது வந்து மோஷன் கண்ட்ரோலர் சார். இது வந்து ஷூட்டிங் கேமு, ஸ்டார் வார்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் பெரிய நைஃப்லாம் இருக்கும், அதுமாரி ஃபைட்டிங் கேம்ஸு, அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். இது ரெண்டு கண்ட்ரோலர், மோஷன் கண்ட்ரோலர், அவ்வளோதான். இதில் இனிமேல் நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி அது எப்படி பர்ஃபார்மன்ஸு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எல்லா திங்ஸுமே ஃப்ளோரில் வச்சுட்டேன். இது ஈஸியாக காமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்டார்டிங் வந்து விஆர் ஹெட்செட்டை வந்து இந்த அடாப்டரோட கனெக்ட் பண்ணணும், இந்த பாக்ஸோட கனெக்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா இதில் நம்பர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமாம்,
இதில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, சர்க்கிள் ஒன்று, ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கும், இதுலேயும் சர்க்கிள் ஒன்று இன்ட்டு மார்க் ஒன்று இருக்கும், ஸ்கொயர் ஒன்று இன்ட்டு மார்க் ஒன்று இருக்கும். இந்த இங்கேயும் ஸ்கொயர் இன்ட்டு மார்க், இதோட இந்த ஒயரை கனெக்ட் பண்ணணும். இந்த சர்க்கிளும் ட்ரையாங்கிளும் இருக்கும், அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணணும். இதை ஃபேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணணும். இது ஃப்ரண்ட் சைடு, இது வியரோட ஹெட் சைடு. பேக் சைடு வந்து ஹச்டிஎம்ஐ டிவி, ஹச்டிஎம்ஐ பிஎஸ் ஃபோர், ஹச்டிஎம்ஐ டிவி. இது டிவிலேருந்து வர கனெக்ஷனு, இது டிவிலேருந்து வர கனெக்ஷனு. இதை இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இது இந்த கேபிள், கேபிள் நம்பர் ஒன்று. இது வந்து ஹச்டிஎம்ஐ பிஎஸ் ஃபோர், இது பிஎஸ் ஃபோருக்குள்ள கனெக்ஷனு. இந்த பாக்ஸுக்கும் பிஎஸ் ஃபோருக்கும், இந்த பாக்ஸுக்கும் பிஎஸ் ஃபோருக்கும் இங்கே வந்துடுங்க, இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. பாக்ஸுக்கும் பிஎக்ஸ் ஃபோருக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டூ இங்கே இருக்கு, இது நம்பர் டூ கேபிள். இதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. இதுலேருந்து ஒரு யூஎஸ்பிக்கு பின்னை வந்து இதில் கனெக்ட் பண்ணிடுங்க. இதில் மூணு போட்டு இருக்குது, இதில் ஏதாவது போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. இதோட பவர் இதுதான் த்ரீ, நம்பர் த்ரீ. ஸோ இதை இதோட கனெக்ட் பண்ணிடுங்க. இது பவர் அடாப்ட், இது இது ப்ளக் பண்ணிட வேண்டியதுதான் நம்ம பவரோட. அதுக்கப்புறம் இது சென்சார், சென்சாரை வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் வந்து இதில் இது பண்ணிவிட்டு லாக் பண்ணிடணும். அப்படி இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா கீழே விழுவாது. இந்த பின் எடுத்துகிட்டு பேக் சைடு இதில் சரி விடுங்க. இது பண்ணிட்டீங்கன்னா இது ஓகே. அதுக்கப்புறம் பிஎஸ் ஃபோரோட பவர், இந்த பவரை லாஸ்டில். இப்போ இன்டர்நெட் போட்டு அதை இதில் அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இதை வந்து டிவிக்கு மேலே நம்ம செட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இந்த ஹெட்செட்டை எடுத்துகிட்டு அப்படியே தலையில் போட்டுக்க வேண்டியதான். இதை போட்டு லாக் பண்ணிடணும். இது உங்களோட இப்போ காகுள் போட்டு பார்க்குறீங்க, கண்ணாடி போட்டு பார்க்குற ஆளாக இருந்தால் இதை நீங்கள் இது பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸில் வச்சுக்க வேண்டியதான், அப்படியே பண்ணி லாக் பண்ணிக்க வேண்டியதான். ஒரு ரெண்டு ஹெட்ஃபோனுக்கு வருதில்ல, அந்த ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே போட்டு வேண்டியது. ஹெட்செட்டை வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணி பார்த்தேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆகலை. அதனால் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி காமிக்க முடியாது. இந்த வீடியோ செட்டப் வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய சேனலில் வந்துட்டு கேமிங்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கேமிங்கு, கேஜெட்ஸு இதுவும் வந்துட்டு ட்ராவல் கிடைக்க, டைம் கிடைக்கிறப்ப ட்ராவல் போவேன், டைம் இல்லாதப்ப கேமிங் பண்ணுவேன். நான் என்ன என்ன புது கேமிங்ஸ் வந்துருந்ததுன்னா அதையும் நான் அப்லோட் பண்ணுவேன், அதையும் பாருங்கள். சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஃபர்தராக வேறு ஏதாவது நல்ல கேஜெட்ஸ், நல்ல பிளேசஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ வேறு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ட்ராவல் கண்டினியூ பண்ணாலும் போர் அடிக்குது, கேமிங் கண்டினியூவாக பண்ணாலும் போர் அடிக்கும். ஸோ ட்ராவல் திடீர்னு பார்த்தா ட்ராவல் எடுப்பேன், திடீர்னு பார்த்தா கேமிங் போடுவேன். டைம் கிடைக்கும் போது எது எதுவோ அப்போதைக்கு எது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அதை பற்றின வீடியோவாக போடுவேன். ஏதாவது கேஜெட்ஸ் நான் வாங்கினேன்னா அதையும் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி பண்ணுவேன். இந்தமாரி வீடியோஸ் தான் என்னோடய சேனல்ஸில் வரும், எல்லாமே சஃபுல்லாகி வரும். உங்களோட சப்போர்ட் இது வரைக்கும் தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இனி புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.